ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அவ்யக்த வாணி குரூப்பில் உள்ள அனைத்து அவ்யக்த ஃபரிஸ்தாக்களுக்கு அழகான சுப நற்காலை வணக்கம். தினம் ஓர் அவ்யக்த வாணி. இன்று அவ்யக்த பாப்தாதா நம்மை சந்திக்க வருகிறார். குழந்தைகள் நாமும் அவரை சந்திப்போமா? வாருங்கள். நாம் ஒரு சின்ன கமெண்டரி மூலம் அவ்யக்த பாப்தாதாவை சந்திப்பு செய்வோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா. இரு புருவ மத்தியில் பிரகாசமாக மின்னிக்கொண்டிருக்கின்ற பவித்ர ஆத்மா, கண்களுக்கு புலப்படாத அதிசூட்சும சக்தியாக இருக்கிறேன். நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. நான் சிரேஷ்டமான ஆத்மா. புருஷோத்தம சங்கம யுகத்தில் பிராமணனாக இருக்கின்றேன். சுயம் பரம் பிதா பரமாத்மாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாபாவின் செல்ல கண்மணியாக அவ்யக்த பாப்தாதாவின் ஃபரிஸ்தாவாக ஆத்மா நான் என் சுய பெருமிதத்தில் நிலைத்திருக்கிறேன். நான் பிராமணனிலிருந்து ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதா. கோடியிலும் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரிலும் ஒரு சில ஆத்மா. இப்போது ஆத்மாவாகிய நான் இந்த சப்தம் நிறைந்த உலகத்திலிருந்தும் இந்த பௌதீக உடலிலிருந்தும் விடுபட்டு தூய ஒளி உடலுடன் கூடிய ஒளி புள்ளியாக ஆத்மா நான் அழகாக பறந்து செல்கிறேன். இது இந்த வான்வெளியை கடந்து மேக கூட்டங்கள் அனைத்தையும் கடந்து ஐந்து தத்துவங்களையும் கடந்து செல்கின்றேன். சந்திர சூரிய நட்சத்திர மண்டலங்களையும் ஆத்மா நான் கடந்து செல்கிறேன். நான் ஆத்ம ஜோதி, ஜோதி பிந்துவாகிய தந்தையை காண்பதற்காக நான் ஐந்து தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட சக்தியாக பறந்து செல்கிறேன். சூட்சும வதனத்தையும் கடந்து செம்பொன் நிறமாக இருக்கக்கூடிய ஒளி உலகத்தை வந்தடைகிறேன். ஆத்மலோகம், அமைதி லோகம், அந்த நிர்வாண தாமத்தில் ஆத்மா நான் பிரகாசமாகவும் சக்தியாகவும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஓர் ஆத்மா, அழிவற்ற ஜோதி பிந்துவாக இருக்கிறேன்.
எனது தந்தை சுயம் பரம்பிதா பரமாத்மா பரஞ்சோதியாக சுடர்விற்று எரியும் விளக்காக இருக்கின்றார். பரமாத்ம ஜோதி தந்தை அவருக்கு அருகில் நான் விட்டில் பூச்சியாக இருக்கிறேன். சுயம் பரம்பிதா பரமாத்மா பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்ட அழிவற்ற தந்தையின் அன்பின் கடலில் மூழ்கி செல்கிறேன். அவரின் அனைத்து பிராப்திகளுக்கும் ஆஸ்திக்கும் அதிகாரி ஆத்மா நான். எனது தந்தையோடு அனைத்து சம்பந்தங்களையும் வைத்துக் கொள்கிறேன். அவரே எனது அழிவற்ற தந்தை தாயுமாக இருக்கிறார். ஆன்மீக ஆசிரியராக இருந்து ஞானம் யோகத்தை கற்றுத் தருகின்றார். சத்குருவாக இருந்து சத்கதி அளிக்கும் வள்ளலாக திகழ்கின்றார். என் இனிய சகோதரராக இருந்து சகோதர அன்பினை எல்லையற்ற பாலனை தருகின்றார். அவரே எனக்கு பதிக்கெல்லாம் பதியாக விளங்குகின்றார். அவரோடு நான் சிவசக்தியாக ஜொலிக்கின்றேன். பரம்பிதா அவர் எனக்கு நல்லதொரு இனிமையான அன்பான குழந்தையாகவும் இருக்கின்றார். நான் அவருக்கு தாயாக இருந்து தாயின் அன்பின் பாலனையை அளிக்கிறேன். என் பாபா எனக்கு இனிய நண்பனாக உற்ற தோழனாக தக்க சமயங்களில் எனக்கு உதவி புரிகின்றார். பாபா உலகமே தேடிக்கொண்டிருக்க அவர் என்னோடு எல்லா சம்பந்தங்களிலும் இருந்து எனக்கு அனைத்து வித நன்மைகளையும் செய்கின்றார். தினமும் அமிர்த வேளையை எழுப்புவதிலிருந்து எனக்கு முரளி அளிப்பதிலும் என்னை பாலனை செய்வதிலும் பிரம்மா போஜனத்தின் மூலம் எனக்கு ஆத்மீக சக்தியையும் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு கர்மங்கள் செய்யும் பொழுதும் நின்றாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் சதா என் இனிய பாபா என்னோடவே என்னுடைய தினசரி நடவடிக்கைகளில் என்னோடு இருந்து என்னை ஞான நடனம் புரிய வைக்கின்றார். அவர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை. என்னுடைய சாதாரண வாழ்க்கையை ஒரு சிரேஷ்டமான வாழ்க்கை நிறைந்த மகிமை நிறைந்ததாக ஆக்கிவிட்டார். எனக்குள் அவருடைய அனைத்து பிராப்திகளையும் நிரப்பி அந்த பிராப்திகள் ஒவ்வொன்றின் மகத்துவத்தையும் மகிமையையும் எனக்கு புரிய வைக்கின்றார். பாபாவே என்னை பார்த்து ஆகா எனது இனிய குழந்தாய் என்று சொல்லி மகிழ்கின்றார். பாபா குஷியடைய நானும் குஷியடைகிறேன். அப்படிப்பட்ட ஆன்மீக குஷியின் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். சதா எனது ஒவ்வொரு காரியத்திலும் பாபா என்னோடு இருந்து
செய்பவர் செய்விப்பவராக விளங்குகின்றார். எப்படி ஒரு ஸ்தூலமான நடனத்தில் பாட்டும் நடனமும் சேர்த்து குஷியை உருவாக்குமோ, அப்படி ஆத்மாவாகிய நான் என் இனிய பாபாவோடு குஷியின் பிராப்தியை விதவிதமான விதங்களில் ஒவ்வொரு கர்மத்திலும் நான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றேன். மனதின் மூலம் அவரோடு பரிஸ்தா உலகில் பரிஸ்தாவாக ஆன்மீக நடனம் செய்து கொண்டும், நிராகார தந்தையோடு எல்லாம் அடைந்து விட்டேன் நான் அவரை கண்டவுடன் என்று ஆன்மீக சுய பெருமிதத்தில் தன்னையும் படைப்பாளராகிய அவரையும் அனைத்தையும் அறிந்து கொண்ட ஆன்மீக குஷியுடன் பரந்தாமத்தில் நடனமாடிக்கொண்டே இருக்கின்றேன். அப்படிப்பட்ட இனிமையான சுகத்தை அனுபவம் செய்வது எனக்கு மிகவும் சுலபமாகவே இருக்கின்றது. பரமபிதா பரமாத்மாவின் இனிய முரளி என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. காது இந்த உறுப்பு கூட எவ்வளவு சுகம் அடைகிறது. பாபாவின் மகிமையை பாடுவது, அவருடைய எல்லையற்ற டிராமாவின் வெற்றி தோல்வி விளையாட்டை கல்பத்தின் இந்த நாடக சக்கரத்தின் உச்சியில் இருந்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட அதீந்திரிய சுகத்தில் பரமாத்மாவின் எல்லையற்ற டிராமாவை புரிந்து சுகம் தனக்கும் மற்றவருக்கும் அளித்து கொண்டே இருக்கும் என் இனிய பாபாவை நினைத்து அகமகிழ்கின்றேன். இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திலும் என் இனிய பாபாவை துணையாக துணைவனை துணையாக வைத்துக் கொண்டு பாபாவோடு அன்பின் சம்பந்தங்களை எல்லா சம்பந்தத்திலும் வைத்துக் கொண்டு அனைத்து காரியங்களையும் சிரேஷ்ட காரியமாக செய்து சுயம் தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யும் சுகம் கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்து என் இனிய பாபாவிற்கு அனைத்து விதத்தையும் மனதார சொல்லிக்கொண்டு எழுதி கொண்டு தூங்க செல்கிறேன். தூங்கும் போதும் கூட எனது இனிய பாபா எனக்கு அழகான சுகமான தாலாட்டு பாடியே தூங்க வைக்கின்றார். இந்த சங்கம யுகமே சதா ஆன்மீக பாடலை பாடிக்கொண்டு நடனமாடிக்கொண்டு தன்னை மறந்த நிலையில் ஆத்மா அசரீரியாக இருந்து பாபாவின் அன்பில் மூழ்கி போய் உறங்குகிறேன். என் இனிய பாபாவை நினைவு செய்வதில் எந்த ஒரு கடினமும் இல்லை. சகஜமாக தினசரி நடவடிக்கைகள் அவரை ஒவ்வொரு விதத்திலும் துணையாக வைத்து கொண்டு அனைத்தையும் சகஜமாக கடந்துவிடக்கூடிய, எப்போதும் அவருடைய நினைவிலேயே இருக்கக்கூடிய சகஜ யோகியாக சிரேஷ்ட யோகியாக இருக்கின்றேன். இப்படி பரமாத்மாவோடு இருப்பதற்கு நான் 63 பிறவிகளில் என்ன பக்தி செய்தேனோ அதனை அவரே அறிவார்.
ஆஹா பாபா ஆஹா, வாருங்கள், எங்களுக்கு இன்று தங்களுடைய அவ்யக்த மகா வாக்கியத்தை தந்தருளுங்கள் என்று அவரை ஆவாகனம் செய்து அழைத்து வருகின்றேன். பாபா நிராகாரி அவர் அழகாக என்னோடு என் குரலுக்கு மதிப்பளித்து வருகின்றார். அவ்யக்த பாப்தாதாவாக சுட்சும வதனத்தில் ஃபரிஸ்தாவாக ஓர் ஆன்மீக நடனம் செய்கின்றேன். மனதில் ஆஹா என் பாபாவைப் போல நான் பாப் சமான் என்று ஃபரிஸ்தா நடனம் ஆடுகிறேன். அவரோடு சேர்ந்து முழு உலகிற்கும் தூய்மை சுகம் சாந்தியின் சக்திகளை பரப்புகின்றேன். இயற்கை முழுவதற்கும் சக்திகளால் தூய்மையின் சக்தியால் நிரப்புகின்றேன். என் இனிய பாப்தாதா, அன்பான செல்லமான குழந்தாய் என்று கண்மணியாகிய என்னை அவரோடு அணைத்துக் கொள்கின்றார். பாப்தாதாவோடு தெய்வீக அன்பில் மூழ்கி மீண்டும் நான் அவரோடு மதுபனிற்கு வருகின்றேன். புண்ணிய பூமியாம் மதுபனி அவர் ஹிஸ்தரிகாலில் கதியில் அமர்ந்து கொள்ள ஆத்மா நான் என் சக ஃபரிஸ்தாக்களோடு ஃபரிஸ்தா ஸ்திதியில் ஹிஸ்டரி ஹாலில் வந்து அமர்ந்து கொள்கின்றோம். இதோ என் இனிய பாக்தாதா இனிய மகா வாக்கியத்தை எங்களுக்காக தந்தருள்வதில் நாங்கள் மிகுந்த சிரத்தையோடு கேட்க ஆவலாக இருக்கின்றோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். அன்பின் உறவை சீராக வைத்துக் கொள்வதற்கான சகஜ முறை பாடுவது மற்றும் ஆடுவது, அதாவது நடனம் ஆடுவது. 21-1982. இன்று பரஞ்சோதியாக, அதாவது சுடர்விட்டு எரியும் விளக்காக இருக்கும் தந்தை தன்னுடைய விட்டில் பூச்சிகளின் ஆன்மீக சபையில் வந்திருக்கின்றார். இந்த ஆன்மீக சபை எவ்வளவு தெய்வீகமானது மற்றும் சிரேஷ்டமானது! விளக்கு, அதாவது பரஞ்சோதியும் அழியாதவர், விட்டில் பூச்சிகளும், ஆத்மாக்களாகிய நீங்களும் அழியாதவர்கள். மேலும் பரஞ்சோதி மற்றும் விட்டில் பூச்சிகளுக்கு இடையில் இருக்கும் அன்பும் அழியாதது. இந்த ஆன்மீக அன்பை பரஞ்சோதியான விளக்கு மற்றும் விட்டில் பூச்சிகளைத் தவிர வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. யாரெல்லாம் தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் அன்பை முறையாக வைத்து நடந்து கொண்டார்கள். பாபா பரஞ்சோதி சுடர்விடும் ஜோதியாக இருக்கார். ஆத்மாக்கள், குழந்தைகள், நாம் அனைவரும் அந்த சுடர்விட்டு எரியும் ஜோதியின் விட்டில் பூச்சிகளாக இருக்கிறோம். இவ்வாறு பரமாத்மாவாகிய அவருக்கும் ஆத்மாக்களாகிய நமக்கும் ஒரு ஆன்மீக அன்பு சீராக இருக்கின்றது. இதை வேறு யாருமே தெரிந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது.
மேலும் அவர்கள்தான் அனைத்தையும் அடைந்தார்கள். அன்பின் உறவு முறை சீராக வைத்து நடந்து கொள்வது என்றால் அனைத்தையும் அடைவது அன்பு வைத்து கொள்ள தெரியாது என்றால் அடையவும் தெரியாது. பாபாவா தெரியல, பாபா மேல அன்பு வைக்கவே தெரியலனா வேற என்ன பிராப்தி அடைய முடியும்? எதையுமே அடைய முடியாது. இந்த அன்பின் அனுபவியாக இருப்பவர் இந்த அன்பின் உறவை வைத்து நடந்து கொள்வது எவ்வளவு சுலபமானது என்று தெரிந்திருக்கிறார். அன்பை வைத்து நடந்து கொள்வது என்றால் என்ன என்று தெரிந்திருக்கிறீர்கள் தான் இல்லையா? பாபாவோட அன்பு வைக்கிறதுல எல்லாருக்கும் தெரியும் தான் இல்லையா? அன்பின் அனுபவிகிதான நீங்க. அன்பை வைத்து நடந்து கொள்வது என்றால் இரண்டு விஷயங்களை கடைபிடிப்பதில் தான் இருக்கிறது. என்ன விஷயம் பாபா சொல்றாங்க? மேலும் அதுவும் அந்த அளவு சரளமானது. இரண்டு விஷயத்தை கடைபிடிக்கணும், அதுவும் சரளமானது. அதை நீங்கள் அனைவரும் தெரிந்தும் இருக்கிறீர்கள், மேலும் அனைவரும் செய்யவும் முடியும். ரொம்ப சரளமானது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேலும் செய்யவும் முடியும். அந்த இரண்டு விஷயங்கள் பாடல் பாடுவது மற்றும் நடனம் ஆடுவது. இது ரெண்டு எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும் தானே, பாடுவதும் ஆடுவதும். நீங்கள் அனைவரும் இதன் அனுபவிகள் தான் இல்லையா? பாடுவது மற்றும் நடனம் ஆடுவதோ அனைவருக்கும் பிடித்தமானது தான் இல்லையா? அப்படியானால் இங்கே என்னதான் செய்ய வேண்டி இருக்கிறது? என்னதான் பாபா கிட்ட வந்து அவருடைய அன்பு அடையணும்னா என்னதான் செய்யறீங்க? அமிர்த வேளையில் இருந்து பாடல் பாடுவதை தொடங்குகிறீர்கள். ஆஹா, என் பாக்கியமே, பாபா உந்தன் அன்பு கிடைத்ததே. அமிர்த வேளையிலிருந்து பாடிட்டு இருக்கோம். தினசரி நடவடிக்கைகளில் கூட எழுந்திருப்பது கூட பாடல் மூலம் எழுந்திருக்கிறீர்கள். எந்திரிச்சுன்னா அமிர்த வேளைக்கு பாபா எப்படி தாளாற்றாரு? அமிர்த வேளை பாடல். அழக பாபா அமிர்த வேளையின் பாடல் மூலமா நம்ம எழுப்பி விடுறாரு. தினசரி நடவடிக்கைகளில் கூட எழுந்திருப்பது கூட பாடல் மூலம் எழுந்திருக்கிறீர்கள். அப்படி தந்தையின் மற்றும் தன்னுடைய சிரேஷ்ட வாழ்க்கையின் மகிமையின் பாடலை பாடுங்கள். ஆக யாரும் யார் குழந்தை? சாட்சாத் பரம்பொருளுடைய குழந்தை. என்னுடைய மகிமை என்ன? ஆத்மாவின் எத்தனை பட்டங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த சிரேஷ்டமான சுமானத்தின் ஆன்மீக போதை. பரமாத்மா யார், எப்படிப்பட்டவர்? இந்த மாதிரி தன்னுடைய சங்கம யுகத்தோட வாழ்க்கையோட மகிமையின் பாடலை பாடுங்கள். ஞானத்தின் பாடலை பாடுங்கள். அனைத்து பிராப்திகளின் பாடலை பாடுங்கள். இந்த பாடலை பாட தெரியாதா? இதெல்லாம் நினைக்க நினைக்க ஆத்மா குஷி அடையாதா? எனவே பாடலை பாடுங்கள், மேலும் குஷியில் நடனம் ஆடுங்கள். இதுல எல்லாம் இருக்கும்போது ஆத்மா எப்படி இருக்கும்? மனம் தானா நடனம் போடும் தானே? குஷியில் ஆடி ஆடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்கள். யார் கிடைச்சிட்டார்? நான் யாருடைய குழந்தை? அவர் எப்பேற்பட்டவர்? உலகம் முழுக்க அவரை சல்லடை போட்டு தேடிட்டு இருக்க ஸ்தூலமான காரியங்கள் செய்து ஆத்மா கஷ்டப்படுறது பக்தியில. நமக்கு எவ்வளவு சுகமா பாபா சங்கம யுகத்துல அழகா நம்ம வச்சிருக்கார். எந்த அந்த குஷி எனக்கான புது உலகத்தை படைக்க வந்திருக்காரு. தூய்மை சுகம் சாந்தியால நிரப்ப வந்திருக்காரு. இப்படி எவ்வளவு பாடல் பாடலாம், எவ்வளவு குஷி. எப்படி ஸ்தூலமான நடனத்திலும் கூட முழு உடலின் நடனம் ஆகிவிடுகிறது? முழு உடலுமே நடனம் ஆடுது தானே? ஒரு பாட்டு போட்டாங்க என்றா, அப்ப அது என்ன ஆயிடுது? ஒரு பயிற்சி எக்ஸசைஸ் போல் ஆயிடுது, ட்ரில் ஆகிடுது. விதவிதமான தோற்றத்தில் நடனம் ஆடுகிறீர்கள். அந்த மாதிரி குஷியின் நடனத்தில் விதவிதமான நடனத்தின் அபிநயத்தை காட்டுகிறீர்கள். அபிநயம் செய்வாங்க இல்லையா நாட்டியம் ஆடும்போது? எப்படி?
சில நேரம் கையின் நடனம் ஆடுகிறீர்கள், சில நேரம் கால்களை நடனம் ஆட வைக்கிறீர்கள். அப்படி கர்மயோகி ஆவது என்றால் விதவிதமான வகையில் குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பது பாப் தாதாவிற்கு அல்லது விளக்கொலிக்கு யாருக்கு பாடவும் நடனம் ஆடவும் தெரியுமோ அவரைத்தான் மிகவும் பிடிக்கும். வந்துட்டார் பாபா. யார பிடிக்குமாமா பாபாவுக்கு? கர்ம யோகியாக இருக்கணும், ஆனா பாபாவோட நினைவு, பாபாவோட அந்த புத்தி கை பாபாவோட இணைஞ்சிருக்கணும். இப்போ பாபா சர்வசக்திவான், எனக்கு சக்திகளை கொடுத்துட்டே இருக்காரு, நான் இந்த கைகள் மூலமாக காரியங்கள் செய்கிறேன், கால்கள் மூலமாக நடனம் ஆடி, அந்தளவுக்கு அந்த விளக்குலியில் விட்டில் பூச்சி என்ன ஆயிடணும், அர்ப்பணம் ஆயிடணும், பலி ஆயிடணும். அப்படிப்பட்ட குழந்தைகளை தான் யாருக்கு பிடிக்குமா? பாப் தாதாவிற்கு பிடிக்கும். இதுவே தான் அன்பின் நடைமுறை வெளிப்பாடு. அப்படி இதுவோ கடினம் இல்லை தான் இல்லையா? இந்த மாதிரி செய்யறதுல குழந்தைகளுக்கு உங்களுக்கு கடினமா என்ன? இல்லை தானே? சுலபமா அல்லது கடினமா? என்ன அனுபவம் ஆகிறது சொல்லுங்க பாபா. நம்ம கேட்கிறார், எப்படி இருக்கு உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்பொழுது மதுபனில்? நீங்கள் ஈஸி ஈஸின்னு சொல்றீங்க. இல்லை பாபா, உங்களோட இருக்கிறது, உங்களோட சேர்ந்து காரியம் செய்யறது, தினசரி நடவடிக்கை எனக்கு எப்படி இருக்கு? ஈஸி ஈஸிங்கிறீங்க. எங்க? மதுபண்ணல. பிறகு அங்கே சென்று மாறிவிட மாட்டீர்களே? இங்க சுலபமாதுன்னு அப்பாட்ட கையை சச்சிடறோம், தலையை குசி குசியோ ஆட்டிடுறோம், பாப் தாதாவை குசிப்படுத்திடுறீங்க. ஆனா மீண்டும் வீட்டுக்கு போனோன்னு டெஸ்ட் பேப்பர் வரும் தானே? அங்க சென்று மாறிவிட மாட்டீர்களே? இங்கே சுலபமாக இருக்கிறது, மேலும் அங்கே சென்ற பிறகு நீங்கள் பிஸியாகி விடுவீர்கள், மாற மாட்டீர்கள் இல்லையா? இங்கே ஈஸி ஈஸின்னு சொல்லி அங்கே போய் கஷ்டம் கஷ்டம்னு சொல்ல மாட்டீங்க தானே? இங்கே ஈஸி, அங்கே பிஸியாகி விடுவீர்கள். ஆனால் சுலபமாக பாடுவதும் ஆடுவதிலுமேயே பிஸியாக இருப்பீர்கள் தான் இல்லையா? எப்பவுமே பாடுவதிலும் ஆடுவதிலும் அங்கே போனேன்னா பிஸியாக இருப்பீங்க இல்லையா? இங்கே ஈஸின்னா அங்கே பிஸி தானே? எப்பொழுதுமே காதுகளில் இதே இனிமையான இசையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் பாடுவது மற்றும் ஆடுவதின் கூடவே இசையும் வேண்டும் தான் இல்லையா? எத்தனை இல்லையா? காதுல இனிமையான இசை யாருக்கு தான் பிடிக்காது? சாங் கேட்க ரொம்ப பிடிச்ச பாட்டு கேட்க பிடிக்கும் தானே? அதே போல பிடிச்ச பாட்டு கேட்க கேட்க என்ன ஆகும்? தானாகவே கால்கள் தாளம் போடும் தானே? இப்போ எந்த இசையை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள்? இங்கே இசைன்னு பாபா எதை குறிப்பிடுகிறார்? முரளி. முரளியை நம்ம கேட்க கேட்க, முரளியை ஞான சிந்தனை பண்ண பண்ண தானாக மனது நடனம் ஆடும் தானே ஞான நடனம். முரளியில் கூட சாரமாக ஒவ்வொரு முரளியிலும் பாப் தாதா சாரமாக என்ன சொல்கிறாரு? இனிமையான குழந்தைகளே, செல்லமான குழந்தைகளே, கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, அதுவும் எப்படி வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே என்று கூறி என்ன அன்பு நினைவுகள் கூறுகிறாரோ, இந்த தந்தையின் அன்பின் இசையை எப்பொழுதும் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருங்கள். இந்த மாதிரி எந்த ஆத்மா நமக்காக சொல்லுவாங்க? ஒரு ஆத்மாவும் சொல்ல முடியாது. ஆனால் பாப் தாதா நமக்காக அன்பின் நினைவுகளை கூடி நமஸ்காரம் செய்விப்பார் இல்லையா? இப்போ இந்த தந்தையின் அன்பின் இசையை எப்பொழுதும் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருங்கள். இதை விட என்ன இருக்கு உலகத்துல இங்க? பிறகு மற்ற விஷயங்களை கேட்டாலும் கூட உங்களுக்கு அது புரியாது. இந்த விஷய காதுக்குள்ள போய் அந்த ஞான நடனமும் ஆன்மீக பாடலும் பாடும்போது மற்ற விஷயங்களுக்கு காது கேட்குமா? அப்படிதான் கேட்டாலும் அது பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காது தானே? புத்தியில் அது வராது. ஏனென்றால் இந்த ஒரே ஒரு இசையை கேட்பதிலேயே பிஸியாக இருப்பீர்கள். எந்த ஒரே விஷயம்? பாபாவுடைய முரளியை கேட்டு ஆன்மீக சிந்தனை, மனன் சிந்தனை செய்யும்போது வேற எதுவும் புத்திக்குள்ள போகாது. ஏனென்றால் இந்த ஒரே ஒரு இசையை கேட்பதிலேயே பிஸியாகி, இதுல தான் பிஸியாகணும்.
அப்பொழுது மற்றதை எப்படி கேட்க முடியும்? இதில் பிஸியாக இருந்தால் பிஸ்னஸ்மேன் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய பிஸ்னஸில் தான் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு நொடி வேஸ்ட் ஆனால் கூட மணி லாஸ், மணி மைண்டடாக இருப்பாங்க. இப்போ பிஸ்னஸ்மேனாக சொல்லுவாங்க. அதே போல் நம்ம இங்கே பாபாவுடைய அந்த ஞான இசையை, முரளி இசையை கேட்பதில் பிஸியாக இருப்பீங்க தானே, அப்பொழுது மற்றதை எப்படி கேட்க முடியும் இதில் பிஸியாக இருந்தால்? அந்த மாதிரியே எப்பொழுதும் பாடல் பாடுவதில் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் மற்ற வீணான விஷயங்களை வாய் மூலம் பேசுவதற்கு நேரமே இருக்காது. பாபா சொல்லுவார்ல, ஏன் எப்படி என்று வீணான கல்ச்சரில் போய் மாட்டிக்க கூடாது. அப்போதான் 1008 கேள்வி வந்துட்டு அதையும் கொண்டு போய் பாபா கிட்ட நம்ம குழம்புனது இல்லாமல் அவர்கிட்ட அதையும் போய் சொல்கிறது. இதெல்லாம் என்னது, வீணான விஷயம். அப்போ இதையே முரளியோட ஆன்மீக சிந்தனை செய்யும்போது இதையெல்லாம் வீணான விஷயம் பேச நேரம் இருக்கா? இருக்காது தானே. இப்போ எப்பொழுதும் தந்தையுடன் குஷியில் நடனமாடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் மூன்றாம் அவர் யாரும் உங்களை இடையூறு செய்ய முடியாது. இருவரின் இடையில் யாரும் வர முடியாது. இது போல நீங்கள் இருக்கும்போது மூன்றாம் அவர்னு ஒருத்தர் வந்து இடையில வரக்கு கேப் இருக்கா என்ன? இல்லை. அப்படி மாயாவை வென்றவராக ஆகியே விட்டீர்கள் இல்லையா? அந்தளவுக்கு உனக்கும் எனக்கும் ஆன்மீக பிணைப்பு இருக்கும் பொழுது மாயாவுக்கு இங்க என்ன வேலை? அந்த அளவுக்கு மாயாஜி ஆயிட்டீங்க தானே. கேட்க வேண்டாம், சொல்ல வேண்டாம், மாயாவும் வர வேண்டாம். அப்படி அன்பை நல்ல முறையில் வைத்து நடந்து கொள்வது என்பது என்ன? அந்தளவுக்கு பாபாவோட அன்பை நல்ல முறையில் வைத்து நடந்து கொள்வது எப்படி? எப்படின்னா பாடுவது மற்றும் நடனம் ஆடுவது. இந்த ரெண்டிலும் களைப்படைந்து விடுகிறீர்கள் என்றால் மூணாவது விஷயம் தூங்கி விடுங்க. பாபா ரொம்ப நேரம் பாடிட்டு இருக்க முடியல, ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்க முடியல, ரெஸ்ட் வேணும் தானே. ஸ்தூலமாக நடனம் ஆடிட்டு பாடிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க தானே. கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் வேணும். அதே போலதான் இங்கே ஞான நடனமும் ஆன்மீக பாடலும் நீங்கள் பாடிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஓய்வு தேவை. ஓய்வு தேவை தானே. இப்போ மூன்றாவது விஷயம் உனக்கு ஓய்வு தேவைன்னு என்னது? தூங்கி விடுங்கள். இங்கே தூங்குவது என்றால் என்ன? தூங்குவது என்றால் காரியம் செய்வதிலிருந்து விலகி விடுவது. அப்படி நீங்கள் கர்ம இந்திரியங்களிலிருந்து விலகி விடுங்கள். அசரீரி ஆவது என்றால் தூங்கி விடுவது. பாப் தாதாவின் நினைவுதான் இது. தூங்கி விடுவதுன்னா நம்ம போய் தூங்கிக்கிறது இல்லை, பரந்தாமத்தில் அசரீரியாக இருந்து பரந்தாமத்தில் பரமாத்மாவுக்கு அருகில் இருப்பது என்னது? ஓய்வெடுப்பது, தூங்குவது. அதாவது காரியம் செய்யலை, இப்போ இந்த ஸ்தூல கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியம் செய்யலை, ஆத்மானா ஓய்வு எடுக்கிறேன். அப்படி நீங்கள் கர்ம இந்திரியங்களிலிருந்து விலகி விடுங்கள். பாபா சொல்வார் இல்லையா, எப்பொழுது கர்ம இந்திரியங்களை பயன்படுத்தணுமோ அப்பொழுது ஆமை போல பயன்படுத்துங்கள். தேவையில்லாத போது அது எப்படி ஓட்டுக்குள் தன்னை சுருக்கி கொள்கிறதோ அது போல நீங்கள் எப்படி இருக்கணும்? காரியம் செய்வதிலிருந்து விலகி இருக்கணும். அப்படி நியாரா அவர் பியாராவா இருங்க. அப்படி நீங்கள் கர்ம இந்திரியங்களிலிருந்து விலகி விடுங்கள். அசரீரி கர்ம இந்திரியங்கள் விலகி இருப்பதனால என்னதுதான் அசரீரி ஆவது? அசரீரி ஆவது என்றால் என்னது? தூங்கி விடுவது. அதுதான் ஆத்மாவிற்கு ஓய்வு. பாப்தாதாவின் நினைவுதான் அவருடைய மடி ஆகும். அங்க போய் பாபாவுடைய மடியில அப்படியே உறங்குங்க, அதாவது நினைவு செய்யுங்க. எனவே எப்பொழுது களைத்து விடுகிறீர்களோ அப்போது அசரீரியாகி அசரீரியான தந்தையின் நினைவில் தன்னையே மறந்து மூழ்கி விடுங்கள். அந்த அளவிற்கு அசரீரியாக ஆகி தந்தையின் நினைவில் தன்னையே மறந்து மூழ்கி விடுங்கள். அந்த அளவிற்கு அன்பு இருக்கணும். தன்னையே மறக்கணும்னா
அப்போ எந்த அளவிற்கு பாபா மேலே அன்பு வைத்திருக்கணும். அதாவது தூங்கி விடுங்கள், மிகவும் பாடுகிறார்கள், மேலும் நடனம் ஆடுகிறார்கள் என்றால் உடலால் களைப்படைந்து விடுகிறார்கள். எனவே விரைவில் தூக்கம் வந்து விடுது தானே. ஆடினா ஆடி ஆடி என்ன ஆயிடும், கால்கள் எல்லாம் களைச்சு போய் உடனே தூக்கம் வந்துடுது. அதே போல இந்த ஆன்மீக பாடலை பாடிக்கொண்டே குஷியில் ஆடிக்கொண்டே தூங்குவீர்கள் மற்றும் உங்களையே மறந்து மூழ்கி விடுவீர்கள். ஒரு குழந்தை தாயோட அரவணைப்பில் அப்படியே இருக்கும்போது பேசும், சிரிக்கும், எல்லாம் செய்யும், எல்லாம் முடிச்சு தன்னையே மறந்து தூங்கும் தானே அவங்களோட கையில். அதே போல பாபாவுடைய இந்த கர்ம யோகியாக இருந்து சிரேஷ்ட காரியங்களை செய்து ஆன்மீக நடனம் ஆடிக்கொண்டு பின்ன என்ன இடினோம், அசரீரி ஆகி அப்படியே பாபாவுடைய மடியில், அதாவது பாபாவுடைய நினைவுல தூங்கிடணும். அதே போல் இந்த ஆன்மீக பாடலை பாடிக்கொண்டே குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே தூங்குவீர்கள் மற்றும் உங்களையே மறந்து மூழ்கி விடுவீர்கள். முழு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? இப்படிதான் தினசரி நடவடிக்கை உங்களுக்கு இருக்கணும். மேலும் இரட்டை வெளிநாட்டினரோ இந்த விஷயத்தில் மிகுந்த ஆர்வம் வைப்பவர்கள். அப்படி எந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறதோ அதையே செய்யுங்கள். அவ்வளவுதான், இதுதான் பாபாவும் நினைக்கிறது. பின்ன வேற என்ன, இது சகஜம் தானே. மேலும் தூங்கும்போது அசரீரியை பாபாவுடைய மடியில் இருக்கிறீங்க, வேற என்ன? தூங்குகிறீர்கள் என்றாலும் மிகுந்த ஆர்வத்தோடு தூங்குங்கள். தூக்கம் பிடிக்கும் தானே, ஸ்தூல தூக்கம் கூட. அதே போல இந்த தூக்கமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? அப்படி மூன்று விஷயங்களையும் செய்ய தெரியும், அதாவது பாடுவது, நடனம் ஆடுவது, தூங்குவது. அப்படி அன்பின் உறவு முறையை வைத்துக் கொள்வதற்கான சகஜ வழி என்ன என்று புரிந்து கொண்டீர்களா? இதுதான் பாபாவுடைய அன்பின் உறவு முறை. பாபாவுடைய அன்பின் சம்பந்தம் வைத்துக் கொள்வது இதுதான். சகஜமாக தானே இருக்கு, சுலபமாகத்தானே இருக்கு. இது புரிஞ்சுக்கிட்டீங்க தானே, நல்லது. இப்பொழுது இரட்டை வெளிநாட்டினர் ஒரு வார்த்தையை இங்கேயே விட்டு செல்லுங்கள். பாபா டபுள் ஃபாரினர்ஸ்க்கு சொல்றாங்க, ஒரு வார்த்தை இங்கேயே விட்டுடுங்க. அது என்ன? அனைவரும் ஏதேதோ சொன்னாங்க. அப்பா கேட்டான்னா குழந்தைகளுக்கு உற்சாக ஆர்வம் வரும் தானே. ஒவ்வொரு குழந்தையும் சொல்றாங்க இப்படி இப்படி இதுன்னு. சில சோர்வு டயர்டு அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப லேசியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, களைப்பா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லது, நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதிலிருந்து அது இன்னும் உங்களிடம் இருக்கிறது என்று நிரூபணம் ஆயிடு சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. ஓ இதுவெல்லாம் இருக்கா, அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் விடலைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நல்லது, சொல்வது என்றால் விடுவது. அப்படி ஒரு வார்த்தை சொல்லணும், என்னது? டிப்ரெஷன், மனச்சோர்வு என்று ஒரு பொழுதும் கூறாதீர்கள். எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குப்பா. பாபா யார்? அமைதி கடல். நீ அமைதியே உன்னது சுயஸ்வரூபம், சுய தர்மம். நீ டிப்ரெஷன் சொல்லலாமா? இப்போ ரியலைசேஷன் அன்றி டிப்ரெஷன் இல்லை. இப்போ எங்கே டிப்ரெஷன் கிடைக்கும்? பாபாவுடைய அன்பை பாபாவே உணரலைங்கிறவங்களுக்கு தான் டிப்ரெஷன் ஆகும். இப்போ யார் தந்தையின் உறவை துண்டித்து விடுகிறார்களோ அவர்கள் டிப்ரெஷனில் வந்து விடுகிறார்கள். இதிலிருந்து மாயை நமக்கு டிப்ரெஷனால என்னது, நான் பாபாவோட அன்பு கனெக்ஷன் வைக்கலை அப்படிங்கிறதாயிடுது. நீங்களோ தந்தையின் நிரந்தரமான துணைவர்கள். எனவே டிப்ரெஷன் என்ற வார்த்தை நன்றாக இல்லை. இது நீங்க சொல்லலாமா? அஞ்ஞானி ஆத்மாக்கள் சொல்லலாம், நீங்க சொல்லலாமா? செல்ஃப் ரியலைசேஷன் ஆகிவிட்டது என்றால் பிறகு டிப்ரெஷன் எப்படி இருக்க முடியும்? தன்னை ஒரு ஆத்மா, அமைதியே எனது சுய தர்மம்னு நீங்க உணர்ந்து பரமாத்மாவோட நினைவு செய்யும்போது எப்படி உங்களுக்கு டிப்ரெஷன் வரும்? புரிந்ததா? எப்பொழுது துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கிவிட்ட பிறகு வேண்டுமென்றால் இருக்கலாம். எப்போ வரும்னா, டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே எப்போ மீனிங் ஆகுது? துவாபர யுகத்தில் கூட இல்லை, அங்கே கூட நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகத்தில் தான் டிப்ரெஷனுங்கிற வார்த்தை. அப்பா கலியுக வாசி இல்லை இல்லை, நீ இப்போ புருஷோத்தம சங்கமயுக பிராமண வாசி.
நம்முடைய வாயில வரலாமா? டிப்ரெஷன் வரக்கூடாது. அந்த காலம் வரையில வேணா இதை உங்களிடம் வந்து துண்டித்து விடுங்க. கலியுகத்துல வேணா இந்த டிப்ரெஷன்ங்கிற வார்த்தையை வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு அந்த வார்த்தைக்கு அவசியமே இல்லை. அந்த வார்த்தை கட் செய்துட்டு இங்கே போட்டுட்டு போயிடுங்க. எப்படி சொல்ற? அச்சா, பரிவர்த்தனை பூமி எது? மதுபன். அழியாத பரிவர்த்தனை செய்யக்கூடிய எப்பொழுதும் அன்பின் உறவு முறையை நன்றாக வைத்து நடக்கும் விளக்கொலியின் மனதிற்கு விருப்பமான விட்டில் பூச்சிகளுக்கு. எப்படிங்க? எப்பொழுதும் அன்பின் உறவு முறையை சீராக வைத்துக் கொள்வது. பாபா இதுவரைக்கும் சொன்னார் இல்லையா, பாடல் பாடுவது, மனதின் மூலம் ஆடுவது, தூங்குவது. இந்த தினசரி தினச்சரியாவை கடைபிடித்து பாபாவோட அன்பின் உறவு முறையை சரியாக வைத்து கொள்ளக்கூடிய பரம ஜோதியின் விட்டில் பூச்சியில் மனதிற்கு, பரஞ்சோதியின் மனதிற்கு விருப்பமான விட்டில் பூச்சிகளுக்கு எப்பொழுதும் ஆன்மீக பாடலை பாடும், குஷியில் நடனமாடிக்கொண்டிருக்கும், எப்பொழுதும் விருப்பமும் அப்போது தந்தையின் மடியில் தூங்கி விடுகின்ற கர்மயோகி சேஷ்ட காரிய குஷி குஷிய நடனமாடி செஞ்சாச்சு பாடியாச்சு, பிறகு ஆத்மா டயர்டாச்சா? கர்ம இந்திரியங்களை பயன்படுத்த வேண்டியதில்லை. அசரீரியாகி பாபாவின் நினைவுல வந்து உறங்கக்கூடிய அந்த மாதிரி காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். உலகத்திலேயே நமக்கு இறைவனே நமஸ்காரம் செய்யக்கூடிய, பாபாவை அன்பு செலுத்தக்கூடிய சிரேஷ்ட யோகி ஆத்மாக்கள், அதிர்ஷ்டசாலி பாக்யசாலி ஆத்மாக்கள் நாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். டீச்சர்களுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு, அதாவது இரட்டை வெளிநாட்டு டீச்சர்கள் அனைவரும் அவரவர்களின் சக்திக்கேற்றபடி சேவை செய்ததின் ஆதாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள், மேலும் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். சேவாதாரி என்றால் ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு எண்ணத்திலும் உலக மேடையில் தனது பங்கை செய்பவர். தனது எண்ணம், சுவாசம், சமயம் மூன்றுமே சேவை செய்யணும். எப்பொழுதும் தன்னை உலக மேடையில் கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்யும் சிரேஷ்ட ஆத்மா என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இதுவும் நாடகத்தில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படி மற்றவர்களின் பொறுப்பாளர் ஆவதினால் இயல்பாகவே சுயம் அவர் அந்த விஷயங்களில் கவனம் வைக்கின்றார். ஒருத்தர் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த நடிப்பு மேல எவ்வளவு கவனம் கொடுப்பாங்க. இந்த கேரக்டர்ல நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த நடிப்பை கச்சிதமா செய்யணும்னு நடிப்பாங்க தானே? அதே போல நம்ம உலக நாடக மேடையில இந்த கதாபாத்திரம், பாபா சொல்லியிருக்கக்கூடிய கதாபாத்திரம் என்னது? பாப் சம்மான். அந்த கதாபாத்திரம் ஏற்று நம்ம நடிக்கணும்னா நம்முடைய சமயம், சங்கல்பம், எண்ணம், வார்த்தை, நம்முடைய தொடர்பு, சம்பந்தம் அனைத்திலும் கவனம் வைக்கணும். அப்படி இதுவும் நாடகத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லையற்ற உலக நாடக மேடையில் நடிக்க கொண்டான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அப்படிப்பட்ட பொறுப்பாளர் ஆகணும். அந்த மாதிரி பொறுப்பாளர் ஆவதினால் இயல்பாகவே சுயம் அவர் அந்த விஷயங்களில் கவனம் வைக்கின்றார். எனவே எப்பொழுதும் தன்னை சேவையில் ஆஜராக இருக்கும் பாப் தாதாவின் துணைவன் என்ற நினைவிலிருந்து ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் முன்னேறி செல்வீர்கள் மற்றும் மற்றவர்களை முன்னேற வைப்பீர்கள். நல்ல தைரியமும் வைத்திருக்கிறீர்கள். தந்தையின் உதவியும் கிடைத்து கொண்டிருக்கிறது. யார் தைரியம் வச்சு முன்னேறிட்டு
பிறரை முன்னேற வைக்கிறார்களோ அவர்களுக்கு யாருடைய உதவி கிடைக்குது? தந்தையுடைய உதவி கிடைச்சிட்டு இருக்கேன். மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் ஆவது அல்லது ஆன்மீக சேவாதாரி ஆவது என்றால் தந்தையை பின்பற்றி நடப்பது. எனவே நீங்கள் தந்தைக்கு சமமான தந்தையின் செல்ல குழந்தைகள். பாக்தாதாவும் சேவாதாரிகளை பார்த்து குஷியடைகின்றார். அனைவரும் எப்பொழுதும் தன்னை பொறுப்பில் இருப்பவர், அதாவது கருவி என்று புரிந்து மேலும் பணிவானவராகி நடந்து கொள்ளுங்கள். எந்தளவு தன்னை ஒரு கருவி என்று புரிந்து கொண்டு மேலும் பணிவானவராகி நடந்து கொள்வீர்களோ அந்தளவு சேவையில் சுலபமாக வளர்ச்சி இருக்கும். ஒருபொழுதும் நான் செய்தேன், நான் டீச்சராவேன், இந்த நான் என்ற உணர்வை வைக்காதீர்கள். நிமித் கருவி நம்ம நினைச்சு செய்யும்போது எப்படி இருக்கும்? பணிவுத்தன்மை அங்கே வந்துவிடும். இப்படி வைப்பதுதான் சேவை செய்வதற்கு பதிலாக நிற்கும் கலையில் வருவதற்கான ஆதாரம். நடைமுறையில் சில நேரம் சேவை குறைந்து விடுகிறது அல்லது தொய்வாகி விடுகிறது என்றால் விசேஷமாக அதற்கான காரணம் கருவி என்று புரிந்து கொள்வதற்கு பதிலாக நான் என்ற உணர்வு வந்துவிடுகிறது. மேலும் இதன் காரணமாகத்தான் சேவை தொய்வடைந்து விடுகிறது. பிறகு தன்னுடைய குஷி மற்றும் போதையும் மறைந்து விடுகிறது. எனவே ஒரு பொழுதும் நீங்களே இந்த நினைவில் இருந்து விலகிவிடாதீர்கள். மேலும் மற்றவர்களை தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதில் வஞ்சித்து விடாதீர்கள். பாருங்க, தன்னுடைய உணர்வு நம்ம நிமித்த இல்லை, நான் தான் செய்யற அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சா என்ன ஆயிடும்? சேவை தொய்வடைந்துடும். இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்காது? குஷி போதை மறைஞ்சிடும். இப்ப நமக்கே இந்த ஆன்மீக குஷி கிடைக்கலனா மற்றவர்களுக்கு எப்படி நம்ம அதை கொடுக்க முடியும்? அப்ப இன்டைரக்டா நம்ம என்ன செய்யறோம்? மற்றவர்கள் அந்த ஆஸ்தி பெறுவது, இவங்களே இவங்க கிட்ட இருந்து இப்படித்தான் இருக்கிறாங்க, நம்ம போய் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு என்ன ஆயிடுவாங்க? மற்றவர்களும் வர முடியாத அளவுக்கு நம்ம என்ன ஆயிடுவோம்? அந்த ஈஸ்வரனுடைய பிராப்தி எடுப்பதிலிருந்து வஞ்சிக்கப்படுவதற்கு காரணமாகி விடுவோம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. பாபா சொல்கிறார், இன்னொரு விஷயம், எப்பொழுதும் சுய மாற்றத்தினால் குடும்பத்தின் எந்த ஒரு ஆத்மாவையும் மாற்ற வேண்டும், மேலும் உலகத்தையும் மாற்ற வேண்டும் என்ற இந்த ஸ்லோகனை நினைவில் வைங்க. நீங்க இங்க வந்ததுக்கு மாறி இங்க வந்ததுனால உங்களுக்கு இந்த ஈஸ்வரிய பிராப்தி கிடைச்சதனுடைய ஆதாரத்துல குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் மாற்ற வைங்க. இது எப்பேற்பட்ட சேவை இல்லையா? மேலும் உலகத்தையும் மாற்ற வேண்டும் என்ற இந்த ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். ஃபர்ஸ்ட் குடும்பத்தை மாத்துங்க, அப்புறம் பிறகு உலகத்தை மாத்துங்க. சுய மாற்றத்தின் மேல் விசேஷ கவனம் கொடுங்கள். பிறகு சேவை இயல்பாகவே வளர்ச்சி அடையும். குறைவதற்கான காரணமும் புரிந்து கொள்ளுங்கள், மேலும் அதிகரிப்பதற்கான ஆதாரத்தையும் புரிந்து கொண்டீர்கள். எனவே எப்பொழுதும் குஷியில் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள், மேலும் மற்றவர்களையும் குஷியில் வந்து கொண்டே இருப்பீர்கள். புரிந்ததா? இந்த மாதிரி இருக்கணும். அதனால் நம்பர் ஒன் தகுதியான டீச்சர் மற்றும் நம்பர் ஒன் சேவாதாரிகளின் வரிசையில் வந்து விடுவீர்கள். எப்பவும் ஆன்மீக குஷியோடு ஆன்மீக போதையோடு இருந்து நிமித்தின் கருவி நான்கிற தன்மை இல்லாமல் செய்யும் பொழுது என்ன ஆயிடும்? மற்றவர்களுக்கும் அந்த குஷியை நீங்கள் கொடுத்து பிராப்தி அடைய வச்சுட்டே இருப்பீங்க. இப்போ அப்படி இரட்டை வெளிநாட்டினர் அனைவரும் நம்பர் ஒன் டீச்சர், அந்த மாதிரி டீச்சர் தான் என்னன்னு சொல்லலாம். நம்பர் ஒன் டீச்சர், நம்பர் ஒன் சேவாதாரி இல்லையா? நன்றாக உழைக்கிறீர்கள், மேலும் தந்தை மேல் அன்பும் நன்றாக இருக்கிறது, நிரூபணத்தையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா நிரூபணமும் இருக்கு, நல்லா தான் செய்துட்டும் இருக்கீங்க. ஒவ்வொரு குழந்தையும் சேவாதாரி அதாவது டீச்சர் சேவை நிலையத்தில் இருந்தாலும் அல்லது வேறு, ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் எங்கிருந்தாலும் ஆனால் சேவாதாரி. பிராமணர்களுடைய பதவியே என்னது? சேவாதாரி. அவரவர்களுக்கென்றே சேவையின் பங்கு கிடைத்திருக்கிறது. சிலருக்கு அடைத்து வருவதின் சேவை செய்ய வேண்டும், சிலருக்கு ஞானம் சொல்வதின், சிலருக்கு போகு தயாரிப்பதின் சேவை, மற்றும் சிலருக்கு போகு ஸ்வீகாரம் வைப்பதின் சேவை கிடைத்திருக்கின்றது.
பிராமணர்னாலே சேவதை செய்யணும், சேவை செய்யாம பிராமண வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு பாபா சொல்லுவார் இல்லைங்களா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை சொல்றதுல ஒரு சேவை, அவர்களை அழைத்துட்டு வருவதங்களையும் அவங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. அதற்கப்புறம் ஞானம் சொல்லி கொடுக்கறதுல ஒரு பங்கு இருக்கும். சில பேருக்கு போகு தயாரிப்பதுல சிறப்பான சேவை. இப்படி சேவை பல விதமா இருக்கலாம். பாப்தாதாவுடைய சேவாதாரி பாப்தாதா இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு என்ன பண்றாரு, சேவாதாரி போகு வைக்கிறதுக்கு, போகு ஸ்வீகாரம் சேவைக்கு கூட ஒரு சேவை சேவாதாரி தேவை. இந்த மாதிரி நம்பர் ஒன் சேவாதாரி ஆகுங்க. அகில உலக மாநாட்டிற்காக அனைவரும் புது புது திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை பாப்தாதாவிடம் கூறுகிறார்கள். பிறகு பாப்தாதாக்கு எல்லாரும் என்ன செய்தாங்க, இன்டர்நேஷனல் வேர்ல்டு மாநாட்டிற்காக அனைவரும் ஒரு பிளான் உருவாக்கிட்டு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இப்போ திட்டத்தை உருவாக்குவதில் நன்றாக உழைத்திருக்கிறீர்கள், அதற்காக பாராட்டுக்கள். இதற்காகவும் உங்கள் புத்தியை செலவழித்தீர்கள், அதாவது தன்னுடைய வருமானத்தை சேமித்தீர்கள். பாபாவுடைய ஈஸ்வரி சேவிக்காக தன்னுடைய புத்தியை செலவழிப்பது கூட வருமானம். எனவே மீட்டிங் நடத்தவில்லை, ஆனால் சேமிப்பு செய்தீர்கள். எப்பொழுதும் தடையற்ற, எப்பொழுதும் தடைகளை அளிப்பவராக மற்றும் எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள். எப்பொழுதுமே திருப்தியாக எப்போ இருப்பீங்கன்னா, தனக்கு தடைகள் வந்தால் கூட தடையற்றவராக, தடைகளை அளிப்பவராக இருப்பவர் தான் திருப்தியாக இருக்க முடியும். மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள், அதுபோல் பிறருடைய தடைகளை அளிப்பதற்கு காரணமாக இருங்கள். இந்த சான்றிதழை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருங்கள். இந்த சான்றிதழை பெறுவது என்றால் ஆசனதாரி ஆவது திருப்தியாக இருப்பதற்கும் மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்காக லட்சியத்தை வையுங்கள். இரண்டிற்கும் சமநிலை வையுங்கள். நல்லது. என்ன திட்டத்தை உருவாக்கி இருக்கிறீர்களோ அவை நடைமுறையில் அனைத்தையும் கொண்டு வாருங்கள். வெளிநாட்டின் டீச்சர் சகோதரிகள் அவ்யக்த பாப்தாதாவுடன் பிக்னிக் செய்தார்கள். டபுள் ஃபாரினர்ஸ்னாலே பாபாக்கு டபுள் செல்லம் தான் இல்லை. பிக்னிக் செய்தாகிவிட்டதா, கேட்டுக்கொண்டோ எப்பொழுதும் இருக்கிறீர்கள். சில நேரம் அருந்துவீர்கள், சில நேரம் கேட்பீர்கள். இது தனி ஈஸ்வரிய குடும்பத்தின் விசேஷம். இந்த நேரம் ஆசிரியரின் எதிரில், அடுத்த நேரம் தந்தையின் எதிரில், பிறகு தோழனின் எதிரில். இந்த பல ரூபங்களின் அனுபவம் முழு கல்பத்தில் யாரும் செய்யவும் முடியாது. ஒரே ஒரு ஷிவ்பாபா கூட எப்படி எத்தனை விதமான சம்பந்தம் நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வேற யாராவது அப்படி கொடுக்க முடியுமா, என்ன முடியாது இல்லையா, செய்விக்கவும் முடியாது. சங்கம யுகத்தில் தந்தை ஒருவரின் பங்கு தான் இது. ஒருவேளை பிக்னிக் செய்யலாம் என்று ஒருவேளை சத்தியுகத்தில் பாப்தாதாவுடன் பிக்னிக் செய்யலாம் என்று விரும்பினீர்கள் என்றால் செய்ய முடியுமா? சங்கமயத்தில் தான் பாபாவோட பிக்னிக் செய்யல, சத்தியுகத்தில் பாபா இருப்பாரா என்ன, அங்கே அவர் கூட பிக்னிக் செய்ய முடியுமா? முடியாது தானே. இப்பொழுது என்ன விரும்புகிறீர்களோ, எந்த ரூபத்தில் விரும்புகிறீர்களோ அதே ரூபத்தில் சந்திப்பை செய்ய முடியும். எனவே இதுவும் விசேஷ சேவாதாரிகள் உங்களுடைய பாக்கியம். எந்த அளவிற்கு பாபாவோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இணைஞ்சே இருக்கணும். பாபாவோட சங்கமயத்தில் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் இங்கேயே செஞ்சு முடிச்சிடுங்க. சத்தியத்தில் போனால் கூட கிடைக்காது. இப்போ பாப்தாதாவோ அமிர்த வேளையிலிருந்து ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை, எத்தனை விதமான பாக்கியம் ஒவ்வொரு ஆத்மாவில் நிரம்பி இருக்கிறது என்று பார்த்து கொண்டே இருக்கின்றார். அமிர்த வேளைதான் பாக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆன்மீக சந்திப்பின் பாக்கியத்தை அமிர்த வேளை முதற்கொண்டு நாம் செய்து வருகிறோம் இல்லையா. ஒவ்வொரு காரியத்தில் உங்களுக்கு பாக்கியம் நிறைந்திருக்கிறது. பார்க்கிறீர்கள் என்றால் தந்தையை பார்க்கிறீர்கள். இந்த கண்கள் கிடைத்திருப்பதே தந்தையை பார்ப்பதற்காகத்தான். இந்த காதுகள் இருப்பதே பாபாவின் முரளியை கேட்பதற்காகத்தான். ஒவ்வொரு கர்மேந்திரியத்திற்கும் பாக்கியம் இருக்கிறது.
கால்கள் கிடைத்திருக்கின்றன ஒவ்வொரு அடிமேல் அடியெடுத்து வைப்பதற்காக. அப்படி ஒவ்வொரு கர்மேந்திரியத்திற்கும் அதனதன் பாக்கியம் இருக்கிறது. பட்டியலை எடுத்தீர்கள் என்றால் முழு நாளில் எத்தனை பாக்கியம் பிராப்தியாகிறது? உங்களுடைய ஒவ்வொரு அங்கத்திற்குமே பாக்கியம் நிறைஞ்சிருக்குது. இப்ப தந்தையுடன் சேர்ந்து தூங்கினீர்கள், தந்தையுடன் சேர்ந்து உணவருந்தினீர்கள், அனைத்தையும் தந்தையுடன் தான் செய்கிறீர்கள். சேவை செய்வதன் அர்த்தம் என்றால் தந்தையின் அறிமுகம் கொடுத்தீர்கள், தந்தையோடு சந்திக்க வைத்தீர்கள் என்றால் எத்தனை பாக்கியம்! இது ஒரு சேவை. தந்தையோடைய அறிமுகத்தை கொடுத்து அவர்களை தந்தையின் குழந்தையாக்குவதை, தந்தையோடு சந்திப்பு செய்ய வைக்கக்கூடிய மகா சிரேஷ்ட காரியம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! அப்படி பார்த்தாதா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தின் ரேகை எவ்வளவு தெளிவானதாக மற்றும் நீளமானதாக இருக்கிறது என்று எப்பொழுதும் பார்க்கிறார். பாக்கியத்தின் ரேகை இடையிடையில் துண்டிப்பதில்லையே. ரேகை போடணும்னா நீளமாக போடணும், அதில் துண்டிப்பு இருந்தால் நல்லா இருக்குமா? இணைகிறது மற்றும் துண்டிக்கப்படுகிறதா, அல்லது எப்பொழுதிலிருந்து இணைந்ததோ அப்பொழுதிலிருந்து துண்டிக்கப்படாமல் உறுதியாக இருக்கிறதா? இடையிலிடையில் கட்டாகுதா, இல்லை வெகு நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறதா? துண்டுபடாமல் ரேகை பிறகு மாறிவிடுகிறது. எனவே துண்டிக்கப்படாது உறுதியானதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். தந்தைக்கு வேறு என்னதான் வேலை இருக்கிறது? உலக சேவைக்காக உங்களை பொறுப்பாளராக்கிவிட்டோம். பாபா நம்மை பொறுப்பாளராக்கிட்டாரு. இன்னும் மிச்சம் தந்தை செய்ய வேண்டிய வேலைதான் என்ன இருக்கிறது? பாபா தானே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார், நம்மை பொறுப்பாளர் ஆக்கி இருக்கிறார். ஆனால் செய்பவரும் செய்ய வைப்பவரும் அவர்தான். முதுகெலும்பாக ஆவதின் காரியம் மட்டும்தான் தந்தையினுடையது. மற்றபடி குழந்தைகளோடு சந்திப்பது, குழந்தைகளோடு பார்ப்பது, குழந்தைகளோடு ஆன்மீக உரையாடல் செய்வது, குழந்தைகளை நன்றாக வைத்துக் கொள்வது, இந்த வேலை தான் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு இந்த உலகத்தோடு வேலை இருக்கிறது, மேலும் தந்தைக்கு குழந்தைகள் உங்களோடு வேலை இருக்கிறது. நீங்க உலகத்தை பார்த்துக்கங்க, பாபா குழந்தைகள் உங்களை பார்த்துக்கிறேன். உலகின் எதிரில் தந்தையை காண்பிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் குழந்தைகளாகி விட்டீர்கள் இல்லையா? குழந்தைகள் மூலமாகத்தான் தந்தை தென்படுவார். முதுகெலும்பாகவோ தந்தை தான் இருக்கிறார். ஒருவேளை தந்தை முதுகெலும்பாக ஆகவில்லை என்றால் நீங்கள் தனியாக களைப்படைந்து விடுவீர்கள். பிறகு அப்படித்தான் இல்லையா? பாசமும் இருக்கிறது தான் இல்லையா? எனவே குழந்தைகள் களைப்படைவதை தந்தையால் பார்க்க முடியாது. எனவே பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இங்கே வருகிறீர்கள். டபுள் ஃபாரினர்ஸ்ட் சொல்றாங்க, வருஷம் வருஷம் வர்றீங்க, களைப்பை அகற்றுவதற்காக ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வர்றீங்க, இங்கே வந்து சேவையின் பொறுப்பு கிரீடத்தை இறக்கி விடுகிறீர்கள் தான் இல்லையா? அங்கேயே ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து யாராவது கொண்டிருக்க இல்லையே, யாராவது கேட்டுக்கொண்டிருக்கவில்லையே என்று கவனம் கொடுப்பீர்க்க இல்லையா? அங்கு பொறுப்பு அதிகம், இங்க வந்து ரெஸ்ட் மதுபன்ல. இங்கு ஒருவேளை ஏதாவது நடந்தாலும் கூட தீதி, தாதி மற்றும் பாக்தாத அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களே சரி செய்து விடுவார்கள் என்று புரிந்து கொள்வீர்கள் இல்லையா? இங்க வந்தா குழந்தையாயிடுறீங்க. இருந்தாலும் இங்கு சுதந்திரமாக இருக்கிறீர்கள். வெளிநாட்டு சேவையில் அனுபவம் கூட நன்றாக ஏற்படுகிறது தான் இல்லையா? இரட்டை ஞானம் நிறைந்தவராக ஆகிவிட்டீர்கள் இல்லையா? நல்லது. பாப்தாதா நம்பர் ஒன் சேவாதார டீச்சர்களுக்கு இதுவரைக்கும் இவ்வளோ அழகான சொல்லிட்டு மெசேஜ் சொல்லிட்டு, அடுத்தது பிளான் புதுசாக போட்டாங்களே அகில உலக மாநாடு பிளான், அவர்களுக்காக அந்த டீச்சர்களுக்காகவும் பாபா அழகான எக்ஸ்பிளைன் தந்தார். வரதானம் பரந்த மனமுடையவராகி துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷியின் தானம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் இரக்க மனமுடையவர் ஆகுக. பாபா எப்படி இரக்க மனமுடையவராக இருக்கிறாரோ நம்ம அதில் மாஸ்டராக இருக்கணும். அதற்கு என்ன வேணும்? பரந்த உள்ளம் தேவை. அந்த மாதிரி பரந்த மனமுடையவராகி யாருக்கு? துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷியோடைய தானத்தை கொடுக்கணும். தற்சமயம் மனிதர்களுக்கு பிற அனைத்தும் கிடைக்க முடியும், ஆனால் உண்மையான குஷி கிடைக்க முடியாது. எனவே அந்த மாதிரி நேரத்தில் துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷியின் அனுபவத்தை செய்துவிட்டீர்கள் என்றால் அவர்கள் உள்ளபூர்வமாக ஆசீர்வாதம் கொடுப்பார்கள்.
நீங்கள் வள்ளல் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்றால் பரந்த மனதோடு குஷியின் பொக்கிஷத்தை அனைவருக்கும் கொடுங்கள். இரக்க மனம் என்ற ஞானத்தை வெளிப்படுத்துங்கள். இவரோ நாம் சொல்வதை கேட்கக்கூடியவரே இல்லை என்று ஒரு பொழுதும் அந்த மாதிரி நினைக்காதீர்கள். ஒருவேளை யாராவது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றாலும் நீங்கள் உங்களுடைய இரக்க உணர்வை விடாதீர்கள். நமக்கு அப்படிதான் வருவாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி. ஆனா அவர்கள் மேல் நம்ம என்ன வைக்கணும்? இரக்க மனம் வைக்கணும். இதற்குத்தான் பரந்த உள்ளம் தேவை, பெரிய மனது தேவை. இரக்க பாவனை நல்ல பாவனை அவசியம் பலன் கொடுக்கும். இந்த இரக்க பாவனைக்கு நல்ல பலன் இருக்கு. இப்ப துக்கமுற்று அமைதியற்ற ஆத்மாக்கள் வந்தா அவங்களுக்கு குஷியை கொடுக்கக்கூடியதுதான் நம்முடைய சேவை. அதற்கு பரந்த உள்ளம் அவசியம் என்று பாபா கூறுகிறார். ஸ்லோகன்: ஞானம் யோகத்தின் பாலனை தான் ஆன்மீக பாலனை. இந்த பாலனை மூலம் சக்திசாலியாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். ஞானம் யோகம் நம்முடைய கண்கள், அதன் மூலமா பாலனை செய்யணும். இந்த ஆன்மீக பாலனை இதன் மூலம் என்னாகணும்? நம்ம சக்திசாலி ஆகணும், மேலும் மற்றவர்களையும் ஆக்க வைக்கணும். பாபா இன்று அழகாக அந்த அன்பின் தொடர்பு, பாபா கூட எந்த அளவிற்கு எல்லா சம்பந்தங்களிலும் அன்பின் தொடர்பு ஒரே சீராக வைத்து அந்த பரஞ்சோதி மேலே நீங்க விட்டில் பூச்சி ஆகக்கூடிய அந்த மாதிரி ஆன்மீக சபையை கூட்டி குழந்தைகளுக்காக அழகான அவ்யக்த மகா வாக்கியம் தந்திருக்கிறார். பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றிகள், குழந்தைகளுக்கும் நன்றிகள். அச்சா, ஓம் சாந்தி.